Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸாக நடந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரீசனாக நடக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 7500 பாயிண்ட் நிப்டி 7500 பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18600 பாயிண்ட் வரையும் வேகமாக மூவ் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15% 20% கரெக்ஷன் வர்றது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நபர் நின்ற இடத்துல இருந்துட்டு ஒரு ஜம்ப் பண்ண முடியாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வந்துட்டு ஒரு லாங் ஜம்ப் பண்ணலாம். அதுதான் இந்த மார்க்கெட்டு. ஸோ இது வந்து இந்த டைமிங்கில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த இந்த கொரோனா நியூஸில் இப்போ நியூ வேரியண்ட் ஒன்று வந்திருக்கு, அதாவது ஓமைக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து பெரிய லெவலில் பேனிக் ஆகி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது நார்மல் நடக்கக்கூடியது தான். எப்போவுமே தெரியும் நமக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒன்லி 100 நபர் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்லி வந்து 2-3 நபர்கள் மட்டுமே தான் பெரிய லெவலில் பணத்தை பண்ணுவாங்க. ஸோ மிச்சம் 95 நபர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸானால் என்ன ஆகும்னா எமோஷ்னலாகி வெளியே போவாங்க. இது வந்து காலந்தொட்டு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பழக்கம்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க. ஒரு டைப் வந்து மார்க்கெட்டை வைத்து ஒரு அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் நினைப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் தான் அதை வந்து ஒரு வெல்த்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வழியாக நினைப்பாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த 2வது டைப் ஆஃப் இன்வெஸ்டர் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கணும். அதாவது நம்ம வந்து படிப்படியாக 2வது நிலை இன்வெஸ்டர் உடைய நிலையை தான் நம்ம அடையணும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு 300 ரூபாயில் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது வந்து நீங்கள் 200 ரூபா கிடைக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். எப்போவுமே வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு ஏறும் பொழுது புல்லிஸாகவும் மார்க்கெட் இறங்கும் பொழுது பேரிஸாகவும் இருப்பாங்க. அதுதான் டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு. ஆனால் வந்து நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடல். இது வந்து பேஸ்ட் ஆன் கம்பெனி பிஸ்னஸ் மாடல் தான். ரீசெண்டாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி சில நியூஸால் ஒரே நாளில் 2 நாள்லலாம் பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் சேஞ்சஸ் ஆகாது. ஆகும், எப்படி இருக்குன்னா ஒரு டெம்பரவரியாக சின்ன ஃபால் வரும், திருப்பி அது பாட்டு திருப்பி அதனுடைய பிஸ்னஸ் க்ரோத் இருக்க தான் செய்யும். அதை மைண்டில் வச்சுட்டு நல்ல நல்ல பிஸ்னஸ், உங்களுக்கு பிடித்த பிஸ்னஸ், நீங்கள் நம்ம நினைக்கக்கூடிய பிஸ்னஸ், இப்போ வருங்காலங்களில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைத்து நம்ம வந்து சில கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் டைமில் வந்து ஒரு 10% 20% ஒரு ரீசனபிளாக இறங்கியிருந்தால் நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நம்ம எல்லா கம்பெனியும் விற்றுட்டு ஒன் டேயில் வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டமாக நடக்கக்கூடிய மார்க்கெட் வாலட்டிலிட்டி. எப்படி மார்க்கெட் வந்து ஒரு 7500லேருந்து 18600 வரையும் வேகமாக மூவ் ஆனதோ, இப்போ அடுத்து ஒரு வருடங்கள் 2 வருடங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேட் ஆகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 18000 வரையும் இதேக்குள்ளே ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி ரிலேட்டடாக சில ஸ்டாக்ஸ் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றதே வந்து பணத்தை வந்து குறுகிய காலங்கள்லேயே மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ரிஸ்க் அதாவது பார்த்திங்கன்னா முதலீட்டில் வந்து எவ்வளோக்குள்ளே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே பலனும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் மேனேஜபிள் ரிஸ்க்காக இருக்கணும், அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டெல்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை.
இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது நல்ல நல்ல கம்பெனி ஷேர்ஸை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நாட்களாகவே எனக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸை வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், சில ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடித்த பிஸ்னஸ் மாடலில் உள்ள கம்பெனி ஷேர்ஸை வந்து அக்குமுலேஷன் பண்ணலாம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.